நீரோட்டமின்றி காவிரி நீர் படுகைகள் காய்கின்றன. வேரோட்டமின்றி தாவரங்கள் கருகி மடிகின்றன. போராட்டம் போராட்டம் என விவசாய பெருங்குடி மக்கள் தங்களது இன்னுயிரை மாண்டு கொண்டிருக்கின்றனர். தேரோட்டம் மிகுந்த தமிழகத்தின் தேரோடும் வீதிகளில் எல்லாம் பூஞ்சோலைகளாக பூங்காபரணமாக திகழ்ந்த சாலைகள் எல்லாம் எட்டு வழி சாலைகளாக்கிறேன் என்று எட்டி எட்டி இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி சாய்த்து சுங்கச்சாவடிகள் அமைத்து லட்சம் கோடிகளை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் குஜராத்தி பணியாக்கள் முதலாளிகளுக்கும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இந்த அரசுகள் தமிழகத்தை சூறையாடி கொண்டிருக்கின்றன என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த அறவழி போராட்டத்தில் கைதாகி 14 நாட்கள் நாங்கள் சிறையில் இருந்த எங்களுடைய அர்ப்பணிப்பு வஉசி அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மற்றும் பெரியார், காமராஜர், அப்படி புலித்தேவன் 17 நூற்றாண்டில் எடுத்துக் கொண்டார் வெள்ளை எண்ணெய் விரட்டியடித்த புலித்தேவன் அவர்களின் அர்ப்பணிப்புக்கு கால் தூசுக்கு கூட ஈடாகாது. ஆனால் அறவழி போராட்டத்தில் கைதாகிற இந்த போராட்ட மக்களை, இளைஞர்களை, நாம் தமிழர் இயக்கத்தினர்களை, மனிதநேய ஜனநாயக கட்சியின் இளைஞர் பெருமக்களை கைது செய்து செய்யாத குற்றத்திலே, அதாவது பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சோன்னு வழக்கு போட்டிருக்காங்க. நீங்க கேமரா எல்லாமே இருந்தீங்க. எந்த பொது சொத்துக்கு நாங்கள் எந்த சேதம் விளைவிச்சோம் அவங்க தான் சொல்லணும். திருத்தணியில் போய் கையெழுத்து போடணும் போட்டிருக்காங்களாம். நான் கேட்கறேன், காவல்துறை ஜல்லிக்கட்டுல எல்லாம் முடிஞ்ச உடனே நிம்மதியா இருக்கீல, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் செத்த பாம்பை தூக்கி தோல்ல போட்டு போன மாதிரி எத்தனையோ பேரை சாவடிச்சாங்க. அந்த காவல்துறை என்ன பண்ணாங்க, எல்லாம் முகமூடி போட்டுட்டு போய் தீ வச்சாங்களே, ஆட்டோக்களை கொளுத்துனாங்க, வீடுகளை கொளுத்துனாங்க. அந்த காவல்துறையினருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு? பப்ளிக்கா அப்படியே ஓடி போய் உதச்சு ஒரு கர்ப்பிணி பெண்ணையும் அந்த குழந்தையும் சாவுக்கு காரணமா இருந்த அந்த காவல்துறைக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கு? காவல்துறைக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்கு? அந்த காவலர் எந்த சிறையில இருக்காங்க? ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா? இனிமேல் அறவழி போராட்டம் செய்யறவங்களை நாங்க கைது பண்ணி கைது பண்ணுங்கிறோம். ஆயிரக்கணக்கானவங்களை அடிச்சு விரட்டுறதுனால குறைக்கிறதுக்காக இது முயற்சி பண்ணுது. இனிமேல் நாம் தமிழர் இயக்கம் கைதானா 5000 பேர், 10000 பேர் தான் இனி கைதாகும், 20000 பேர், 30000 பேர்னு கைதாகும். இந்த அடக்குமுறைக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். உள்ள துன்புறுத்தலுக்கு ஏதாவது ஆளான அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? சமரசம் உலாவும் இடமே வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. வாங்க சார், வாங்க சார், அற்புதமான லாஜிங் சர்வீஸ் சார், அருமையான கோட்டை 25 ஏக்கர்ல 5-5 ஏக்கர்ல பிரிச்சு விட்டுருக்காங்க. அப்படியே சும்மா தென்னை மரங்கள், மாந்தோப்பு, அப்புறம் என்ன சப்போட்டா பழம், அப்புறம் என்னென்ன கொய்யா பழம், எலுமிச்சை பழம், இந்த தோப்புகளுக்கு நடுவுல அப்படியே சும்மா குழு குழுன்னு காத்து என்ன வேப்பந்தோப்பு இருக்குது. அதுக்கு இடையில படிச்சுக்கிட்டு இந்த ஒரு பூமியைத்தான் இந்த மோதியும் எடப்பாடி சர்க்காரும் பட்டா போட்டு வெளிநாட்டுக்காரன்னு கொடுக்காம இருக்காங்க. அதனால இது அருமையான பூமி, புண்ணிய பூமி. நாம் தமிழர் இயக்க தொண்டர்களை பொறுத்தவரை எங்களுக்கு சிறைச்சாலை செல்வது என்பது சர்ச்சுக்கு போவதை போன்றது. போராட்டங்கள் செய்து போராட்டங்கள் செய்து பள்ளி அறையிலே துயிலும் படிப்பகங்கள் இங்கே இருப்பதால் எங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவதை போன்றது. எங்களுக்கு சிறைச்சாலை என்பது இந்த கொடுஞ்சிறைச்சாலை காராகிரகத்துக்கு வருவது என்பது நாம் தமிழர் இயக்க பேர இளைஞர்களுக்கு கோயிலுக்கு வருவதை போன்றது. அதனால எங்களை இந்த அடக்குமுறை இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சொத்து சேர்த்து சொத்து சேர்த்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கவங்களை உள்ள தள்ளுவோம், அவங்க சொத்துக்களை பிடுங்கி விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிப்போம். விரைவில் அந்த புரட்சி நடக்கும். அடுத்த போராட்டம் மறுபடியும் போராட்டம் பண்ணி கைது பண்றதுதான். போய் பொழப்ப பாக்கணும், பொண்டாட்டி பிள்ளைகளை காக்கணும். என்ன அரசாங்கம் வீடுகளுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன அரசாங்கமா படியெழுக்கும் இல்ல நீ குடுப்பியா? நீங்களும் போராடணும். இப்ப நான் கேட்கறேன் இல்லைங்கய்யா, இத்தனை காவல்துறை இவ்வளவு அராஜகம் பண்ணுது, பப்ளிக்ல ஒருத்தன் கைய பிடிச்சி உடைக்குது, அவங்க அம்மால பிடிச்சி எழுதுகிட்டு இருக்கு, அந்த காவல்துறை அந்த அதிகாரி எந்த ஜெயில இருக்கான்? எந்த சட்டத்துல போட்டீங்க? அறவழி போராட்டத்தில் இருக்கிறவங்களும் 1008 செக்ஷன் போட்டு உள்ள போடுறீங்களே, எங்களுக்கெல்லாம் பொழப்பு இல்ல, எங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்ல. இது என்ன திருத்தணியில போய் கையெழுத்து போடணும்? என்ன பிளைட்ல போய் போடுவானா? மோதிக்கு மாதிரி அந்த பிளைட் சர்வீஸ் விட்டுருக்கீங்களா? எதுக்கு போய் திருத்தணியில கையெழுத்து போடணும்? இது என்ன அதிகாரம்? தவறானது. மக்கள் தான் சொல்லணும்.